ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஆர்பி ரிலேட்டடாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒன் இட் இஸ் அப்ளைடு ஃபார் ரேர் யூவெண்ட்ஸ் ஸோ பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேராக தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் இன்எ சிட்டி ஸோ ஒரு சிட்டியில் ஒன் மன்த்துக்கு அல்லது ஒன் இயருக்கு எவ்வளோ ஆக்சிடண்ட் நடக்கிறதுங்கிறது ரேராக தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த புக்கில் நம்பர் ஆஃப் மிஸ்டேக் எத்தனை இருக்குது ஸோ அது வந்து ரேராக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பாய்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம் அப்போ ரிப்பீட்டடாக நடக்கிறது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல யூஸ் பண்ணுவோம் ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்ணும்போது ரிப்பீட்டடாக ஹெட் விழுங்கு இல்லைன்னா டெய்ல் விழுங்கும் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடக்கிறது எல்லாமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அந்த நெக்ஸ்ட் ஒன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி ரிலேட் பண்ணலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்

இட் ஹேஸ் அ சிங்கிள் பேராமீட்டர் இன்னும் பைசா டிஸ்ட்ரிபியூஷனில் சிங்கிள் பேராமீட்டர் தான் இருக்கும் அந்த சிங்கிள் பேராமீட்டரை லேம்டான்னு இனோட் பண்ணுவோம் இஸ் நத்திங் பட் மீன் இட்ஸ் இஸ் த மீன் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ லேம்டாங்கிறது மீன் பைசாண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மீன் ஓகேவா ஸோ இதை யூஸ் பண்ண ப்ராபிலிட்டி ஃபார்ம்லாம் என்னதுன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்பர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் வேர் லேம்டா இஸ் அ மீன் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு அப்டே எக்ஸட்டா இன்ஃபைனைட் ஓகேவா அந்த நெக்ஸ்ட் ஒன் மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும் என்ன பைஸ் ஆண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் த ஃபஸ்ட் மூமெண்ட் இஸ் ஜீரோ அண்ட் த செகண்ட் மூமெண்ட் இஸ் டினோட் பை வேரியன்ஸ் வேரியன்ஸுங்கிறது மீனாக தான் இருக்கும் லேம்டான்னு டினோட் பண்ணுவோம் அண்ட் மீ த்ரீ இஸ் ஆல்சோ லேம்டா ஸோ மீ த்ரீ வேரியன்ஸ் அண்ட் மீன் ஆர் ஈக்குவல் பாய்ஸ் பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த ஃபோர்த் மூமெண்ட் மீ ஃபோர் ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் த்ரீ லேம்டா ஸ்கொயர் அண்ட் ஸ்கூனஸ் மீ த்ரீ ஸ்கொயர் டிவைட் பை மீ டூ க்யூப் ஸோ இதில் வந்து வேல்யூஸ் சப்ஸ்டீட் பண்ணிங்கன்னா மீ வேல்யூஸ் லேம்டா ஸோ ஸ்கொயர் பண்ணணும் டிவைடட் பை மீ டூ இஸ் ஆல்சோ லேம்டா கியூபு கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் பை லேம்டா ஸோ காமா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீட்டா ஒன் ஸோ பீட்டா வேல்யூஸ் ஒன் பை லேம்டா தட் இஸ் ஒன் பை ரூட் லேம்டான்னு வரும் அந்த கோட்டர்ஸ் இஸ் பீட்டா டூன்னு டினோட் பண்ணுவோம் ஸோ பீட்டா டூ இஸ் ஈக்குவல் டு மீ ஃபோர் டிவைடட் பை மீ டூ ஸ்கொயர்னு இருக்கும் ஸோ மீ ஃபோரோட வேல்யூஸ் லேம்டா ப்ளஸ் த்ரீ லேம்டா ஸ்கொயர்டு டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் பை லேம்டானு வேல்யூஸ் கிடைக்கும் ஸோ காமா டூ ஈக்குவல் டு பீட்டா டூ மைனஸ் த்ரீ பீட்டா டூவோட வேல்யூஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் பை லேம்டா மைனஸ் த்ரீ 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 கேன்சல் ஆகிட்டீங்கன்னா ஒன் பை லேம்டாங்கிற வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேவா இந்த நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் ப்ராபிலிட்டி வேல்யூஸ் ஈக்குவல் டு ஒன்னு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பைனாமியல் ஆஃப் எக்ஸ்கம் என்கம் பி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட் கேஸ் ஆஃப் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சப்சிட் பண்ணிங்கன்னா விகிட்ட வாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ ஒரு மைனஸ் லேம்டா லேம்டாப் அவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் இப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஜீரோ ஒன் டூ அப்டி எக்ஸட்ரா இன்ஃபைனைட் ஓகேவா ஸோ பைனாமியலுக்கு என்ட்ரென்ஸ் இன்ஃபினிட்டிங்க எடுத்திங்கன்னா வாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு தடவை ஒன்வில கேட்டிருக்காங்க எக்ஸோட லிமிட்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா இன்ஃபைனைட் வரைக்கும் இருக்கும் ஆனால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்னங்கிறது ஃபைன் எயிட் நம்பர்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு லேம்டா ஒன்னுங்கிறது ஒரு மீன் வேலியூஸ் பைசான் டிஸ்ட்ரிபியூஷன் லேம்டா டூங்கிறது அனதர் ஒன் பைசா டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ சம் ஆஃப் பைஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு பைஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் வேல்யூஸ் இருக்கும் ஸோ ரெண்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம சம் பண்ணாலும் பைசானாக தான் இருக்கும் அந்த நெக்ஸ்ட்டு ஒன் லேம்டா ஒன் மைனஸ் லேம்டா டூ ஸோ

வேல்யூஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மோடிஸ் லேம்டா செகண்ட் மோடிஸ் லேம்டா மைனஸ் ஒன்னுன்னு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டாட வேல்யூஸ் டூன்னு இருக்குன்னா ஸோ டூங்கிறது ஒரு வேல்யூஸ் டூவோட ஒரு ஒன்னை மைனஸ் பண்ணிங்கன்னா எனது ஒரு ஒன் மோடிஸ் ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு எம்ஜிஎஃப் பைசா டிஸ்ட்ரிபியூஷனில் எம்ஜிஎஃப் எப்படி யூஸ் பண்ணுவோம் எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல்டு இ பவர் லேம்டாண்ட் டி இ பவர் டி மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனை பைய ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம் ஸோ பை எக்ஸ் ஆஃப் டிஸ் ஈக்குவல்டு ஸோ இங்கே வேல்யூஸு

ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ஒன்வர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஏன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஸ் எம்ஜிஎஃப் குமிலேட்டிங் ஃபங்க்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பைசா டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் அ பைசா அண்ட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ அண்ட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் ஈக்குவல் டு கே ஸோ கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ வாட் இஸ் அ வேல்யூ ஃபார் கே கேயோட வேல்யூஸ் என்னன்னு கல்குலேட் பண்ணும் ஸோ கிவன் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்வல் டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஈக்வல் டு கேங்குறது த்ரீ டேம்ஸ் ஈக்வல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை நான் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கல்குலேட் பண்ண போகிறேன் ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு வி யூசிங் த பாய்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹியர் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல்டு எக்ஸஸ் ஈக்குவல்டு இ போர் மைனஸ் லேம்டா லேம்டாப் பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் ஸோ இந்த ஃபார்மாவில் கொண்டே அப்ளை சப்ஷிட் பண்ணுங்கள் எக்ஸிஸ் ஈகோல்டு ஜீரோனு நீங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னா இபோர் மைனஸ் லேம்டா லேம்டாப் பவர் ஜீரோ டிவைடட் பை ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல்டு எக்ஸ் இக்வால்ட்டு ஒன்னு நீங்கள் சப்ஷிட் பண்ணிங்கன்னா இ போர் மைனஸ் லேம்டா லேம்டாப் பவர் ஒன் டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியல் ஸோ இ ஃபோர் மைனஸ் லேம்டா இ ஃபோர் மைனஸ் லேம்டா கேன்சல் ஆயிரும் நித்திங் பவர் ஜீரோ ஒன்று ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஆல்சோ ஒன்று தேர் ஃபோர் ஒன் ஈக்குவல் டு லேம்டா ஒன் ஃபேக்டோரியல் ஒன் அப்போ லேம்டோட வேல்யூஸ் ஒன்றுனு தெரியுமா ஸோ நெக்ஸ்ட்டு கேவட வேல்யூஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ என்னுடைய எது வேணாலும்னு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கண்டிஷனையும் எடுத்து நான் கேயோட வேல்யூஸ் கல்குலேட் பண்ணலாம் அதர்வைஸ் இதை ரெண்டையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் ஜீரோவை எடுத்தேனா எனக்கு ஆன்சர் ஃபாஸ்ட்டாக வரும் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு கே இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எக்ஸுக்கு பல ஜீரோனு இதில் சப்ஷிட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் ஜீரோ டிவைடட் பை ஜீரோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு கேன்னு வருமா ஸோ எனி பவர் ஜீரோ ஒன்று ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் ஒன்று ஸோ இ பவர் மைனஸ் லேம்டாடா வேல்யூஸ் ஒன்று சப்ஷிட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் ஒன்னு இருக்கும் ஈக்குவல் டு கே ஸோ கே இன்வர்ஸ்ன்னு இருக்கா அப்போ ஒன் பைஇனு ரிட்டர்ன் பண்ணலாமா கே ஈக்குவல் டு ஒன் பை இ தான் நோ த ஆன்சர் இஸ் ஒன் பை ஈவோட தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி 3 கண்டி 3 terms ஈக்குவலாக கொடுத்தாங்கன்னா எந்த டேர்ம்ஸ்லேருந்து நமக்கு வேல்யூஸ் தெரியுமோ அதுலேருந்து லேண்டோட வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தெரியாத வேல்யூஸும் கூட கம்பேர் பண்ணி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணலாம் the நெக்ஸ்ட் ஒன் x இஸ் த பாய்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன் சட்சு தட் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்வல் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ தட் இஸ் இந்த டேர்ம்ஸோட வேல்யூஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணணும் ஸோ கிவன் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ அண்ட் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு டூவோட வேல்யூஸ் ஜீரோ பாயிண்ட் டூ டு ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ டர்ம்ஸோட வேல்யூஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணணும் ஸோ பி ஆஃப் எக்ஸஸ் ஃபார்மில் சப்ஸ்டேட் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் ஒன்னு டிவைடட் பை ஒன் ஃபேக்டோரியன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீயா ஸோ இந்த டேர்ம்ஸ்லேருந்து இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் த்ரீனு கிடைக்கும் ஸோ இதில் இருந்து என்ன ஐடியா கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பிஆப் அந்த ஃபார்முலாவில் சப்ஷீட் பண்ணிங்க இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் டூ டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் டூன்னு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த டேர்ம்ஸ்லேருந்து இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு டூங்கிற டர்ம்ஸ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபோருன்னு கிடைக்கும் வேல்யூஸ் ஓகேவா ஸோ இதில் நம்ம லேப் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணால் இது அவுட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ இது ரெண்டு லேம் வேல்யூஸ் கல்குலேட் பண்ணுறதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்ஹெச்எஸ் எல்ஹச்சஸ் ரெண்டு சேமாக இருக்குது ரெண்டு கேன்சல் ஆகிரும் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணனா ஏன்னா எனக்கு அதை ஹையர் டெலிவேட்டிஸில் இருக்குது அப்போ லேம்டா ஸ்கொயர் இ போர் மைனஸ் லேம்டா இ போர் மைனஸ் லேம்டா லேம்டா இ கோட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீனு இருக்கும் ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் லேம்டாஸ் லேம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இப்பட லேம்டா வேல்யூஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபோர் டிவைடட் பை த்ரீனு இருக்கும் ஸோ லேம்டா ஈக்குவல் ஃபோர் டிவைடட் பை த்ரீனு இருக்கு ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒன் த்ரீ ஸோ இது இம்ப்ராப்பராக போய்கிட்டே இருக்கு வேல்யூஸு ஸோ இப்படியே வச்சுக்கலாம் லேம்டா ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ஓகேவா ஸோ இப்போ வேல்யூஸ் கல்குலேட் பண்ணிடலாமா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ இ பவர் மைனஸ் லேம்டா லேம்டா பவர் ஜீரோ பை ஜீரோ

தட்ஸ் இ ஆஃப் எக்ஸ் கொயரோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க we using த செகண்ட் மூமெண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணி இ ஆஃப் எக்ஸ் கொயரோட வேல்யூஸ் கல்குலேட் பண்ணணும் ஸோ இங்கே இன்னும் பாய்ச்சா டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ் இஸ் டெனேடெட் பை மீ டூ அண்ட் மீன் இஸ்லேம்டா ஸோ வேரியன்ஸும் மீனும் சேமாக தான் இருக்கும் என்ன பாய்சா டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஸோ செகண்ட் மூமெண்ட் மியூ டூ ஈக்வல்டு இ ஆஃப் வேரியன்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும் தானே e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஸோ மீ டூங்குறது வேரியன்ஸ் ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ மீ டூங்கிறது அபவுட் த ஆரிஜின் ஸோ இங்கே மீ டூங்கிறது வேரியன்ஸ் நமக்கு தெரியும் லேம்டானோ இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது மீன் ஸோ மீனுங்கிறது லேம்டா லேம்டா ஸ்கொயர் ஸோ இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயரை மட்டும் கால்குலைட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் ப்ளஸ் ஆகும் ஸோ லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஸ்கொயர் ஸோ நம்மளுடைய ஆன்சர் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டாங்கிறது தான் இருக்கும் ஓகேவா ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தட் இஸ் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் எக்ஸ் அபவுட் ஆரிஜின் ஆஃப் இ ஆஃப் எக்ஸஸ் ஸ்கொயரோட வேலியூஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா இதோட ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட்டாக அந்த நெக்ஸ்ட் ஒன் அதை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ஸ்

இ ஆஃப் எக்ஸஸ் ஸ்கொயர் அதனுடைய வேல்யூஸ் என்னது லேம்டா ஸ்கொயர் பிளஸ் லேம்டாவா ஸோ இங்கே லேம்டா ஸ்கொயர் பிளஸ் லேம்டா இஸ் ஈகுவல் டுவெல்னு கொடுத்துட்டாங்களா இதனுடைய டோட்டல் வேல்யூஸு டுவெல்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த டேர்ம்ஸ்லேருந்து நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணீங்கன்னா டுவெல் ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா மைனஸ் டுவெல் ஈக்குவல் ஜீரோனு வரும் ஸோ என் திஸ் வேல்யூஸ் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணால் மைனஸ் டுவெல் சம் பண்ணால் என் திஸ் வேல்யூஇஸ் ஈக்வல் டு ஒன்னு த்ரீ ஃபோர்ஸா டுவெல்லு ஸோ மைனஸ் போட்டிங்கன்னா லேம்டா மைனஸ் த்ரீ அண்ட் லேம்டா பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோனு வரும் தட் இஸ் லேம்டா ஈக்குவல் டு த்ரீ லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் தட் இஸ் இந்த வேல்யூஸை நம்ம நெக்லெட் பண்ணிடலாம் ஓகேவா மைனஸ் ஃபோருங்கிறது நெகட்டிவ் மீன் வந்து நெகட்டிவ்ல இருக்காது தர்ப்பர் லேம்டா ஈக்குவல் டு த்ரீங்கிறது மட்டும் நம்மளுடைய பாசிபிள் வேல்யூஸாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ